Hello friends, welcome to my channel. நம்ம வந்து இன்னைக்கு பட்டு பாவாடை ஒரு 12 வயசு பொண்ணுக்குள்ள பட்டு பாவாடை ஸ்டிட்ச் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதே சாரிக்குள்ள இந்த பட்டு பாவாடையோட டாப் ஸ்டிட்ச் பண்ணோம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம வந்து இதோட ஸ்கர்ட் பாவாடை லாங் பாவாடை ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அதோட கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ அதோட கட்டிங் பாருங்க. நீளம் வந்து பாவடைக்கு 34 இருக்கு. நம்ம பாவடை ஏற்கனவே ஒரு இன்ச்சு கூடுதல் இருந்தாலும் பரவாயில்ல, 34 கரெக்டாக இருந்தது. நம்ம பக்கமே வருது. நீளம் 34 இன்ச் எடுக்கணும். இது ஃபுல்லாக 2.5 மீட்டர் சதுரம். அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இது 25 இன்ச் கொண்டு வரணும். ப்ளீட்ஸ் வச்சு தக்கீட்டில் காணிக்கும். அதுக்கு நறுவில் பெல்ட்டுக்குள்ள துணி 25 தக்கீட்டில் காணும். இதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். ஒரே சைட்டம் ப்ளீட்ஸ் வைக்கணும். ப்ளீட்ஸ் வச்சு 25-26 இன்ச் கொண்டு வரணும். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். இதே மாதிரி நேராக ப்ளீட்ஸ் வச்சாச்சு. 25 இடுப்பு, 27 இன்ச் இருக்குது. 2 இன்ச் கூடுதலே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பட்டி வச்சுருக்கு. இதே மாதிரி உள் பக்கம் வர்றது. இது மீது மாத்தலை போட்டு பெல்ட் வைக்கணும். நேர் துணி மேலே இருக்குது. இது உள் பக்கம். உள் பக்கத்தில் பெல்ட்டு அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி பெல்ட்டு தச்சிடணும். Thank you.
கீழே வரைக்கும் தைச்சிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பட்டு பாவடை ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் கூட வைக்கலாம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி ஒரு ஸ்கர்ட்டுக்கு வைப்பாங்க அந்த மாதிரி அடுத்த வீடியோ நம்ம பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ப்ளீட்ஸ் வச்சு பட்டு பாவடை, இது சாரீ கிளாத்தில் நம்ம பட்டு பாவடை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் ஹைட்டு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இது வந்து ஒரு சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே தந்திருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.